வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருப்பது தமிழ் வழித்தடம். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்தது ஒயின் ஃபேக்டரி தாங்க. இது எங்க இருக்குன்னா, நம்ம பதுமையில வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போயிருந்தோம் இல்லையா, அது போற வழியில தான் இருக்கு. அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்க பார்க்கணும்னா செக் பண்ணி பாருங்க. இந்த நாட்டில் வந்துட்டு ஒயின் ஃபேக்டரியும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தாங்க. ஸோ வந்து இங்க வந்துட்டு அது பார்க்காம போனா எப்படின்னு அதையும் சுத்தி பார்த்துட்டு போயிடலான்னு உள்ள வந்தாச்சு. இது பாத்தீங்க அப்படின்னா 18th century இருந்தே இங்கே வந்து ஒயின் ஃபேக்ட்ரி இருக்கு. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2010 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் தான் சூப்பராக இருக்குங்க. ஏதோ காட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே மவுண்டெயினாக இருக்கு, செடி மரம் அந்த மாதிரி சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயின் ஃபேக்ட்ரி மட்டும் கிடையாது, ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. இங்கே வந்தால் நல்ல ஒரு சியோஜியன் ஃபுட்டு சாப்பிட்டு போகலாம். இப்போதான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த டூரிஸ்டுமே இல்லை. நம்ம தான் ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்க வந்திருக்கோம். உள்ளே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் கூட யாருமே இல்லைங்க. நாய் தான் படுத்துருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய நாய் பாருங்க. நான் என்ன நினச்சேன்னா ஃபேக்ட்ரினா நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கல்ல, அப்படி தான் நினச்சேன். மேபி உள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல, ஆனால் வெளியில் யாருமே இல்லை. ஓ இந்தோ அதான் என்ட்ரன்ஸு, அங்கே பாருங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மட்டும்தான் நின்றுட்டு இருக்காங்க, வேற யாருமே காணோம். சரி வாங்க உள்ள போயிட்டு எப்படி இருக்கு ஃபேக்ட்ரின்னு நம்ம பார்ப்போம். இதான் என்ட்ரன்ஸ் பாருங்க, இதான் ஒயின் ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸு. ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மேல இருக்கு. மோஸ்ட்லி இங்கே கிடைக்கிற ஒயின் எல்லாமே இவங்களோட ஃபேக்ட்ரியில தான் ரெடி பண்ணதான். இந்த மாதிரி அவங்களோட கடை பற்றிட்டு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் உள்ள ஃபேக்ட்ரிக்குள்ளே போக முடியுமா பார்க்க முடியுமான்னு கேட்டோம். ஓகேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. ஆனா ஃபேக்டரிக்குள்ளேயும் யாருமே இல்லைங்க. நான் நினைச்சேன் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். உள்ள வந்துட்டு இதான் ஒயின் ஃபேக்டரியான ஆச்சரியமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஏன்னா அவ்வளோ கிளீனா இருந்தது, ஒரே பேரலா தான் இருந்தது. அது உள்ளதான் பாத்தீங்க அப்படின்னா ஒயின் வந்துட்டு ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கான். இந்த பேரல்லாம் எப்ப ஓபன் பண்ணுவீங்கன்னு கேட்டா ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு ஒரு டைம் பீரியட் இருக்காங்க. ஒரு ஒரு பேரலையும் ஒன்று ஒன்று ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கான். ஸோ 6 months ஆகலாமா, இல்லைன்னா 1 year ஆகலாமா, 3 months கூட இருக்கான். ஸோ ஒவ்வொரு டைம் பீரியடில் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். இனி இங்கே பார்க்குறதுக்கு எதுவும் இல்லைங்க, ஒரே பாட்டில் தான் இருக்குது. ஸோ மேக்கிங் ப்ராசஸ்லாம் நம்ம ஒன்றுமே பார்க்க முடியல. ஏன்னா ஒரு டைம் உள்ளே போட்டாங்கன்னா அடுத்து ரெடியானதுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்களோ என்னமோ தெரியல. ஸோ எதுவுமே பார்க்க முடியல. நீ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னா நம்ம சீக்கிரம் குட்டேசி போயிட்டு ரீச் ஆகிட்டு அங்கே ஏதாவது சுற்றி பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒன்றாங்க. அது மாதிரி இங்கே கிடைக்கிற ஸ்பெஷல் ஒன் என்னதுன்னு சொன்னாங்க, அந்த ரோஸ் கலரில் இருக்கு இல்லையா அது தானா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் ஹனியும் கிடைக்குதுங்க. ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே ஃபாரஸ்ட் தானே இருக்குது, மலை அந்த மாதிரி இருக்கிறனால நேச்சுரல் ஹனியும் கிடைக்குது. டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க, நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஓல்டு பேரல் போல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரி அவ்வளோதாங்க, நம்ம வெளியில் வந்தாச்சு. இதில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த பிளேஸ் தாங்க பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. அப்படியே நல்லா கூலாக சில்லுன்னு அப்படியே காக்கா குருவி சத்தத்தோட பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க இதான் பார்த்தீங்கன்னா குவரிங்க. குவரினா என்னென்னா மண்பானை இருக்கு இல்லையா அதில் வந்து ரெடி பண்ணுவாங்களாம் எல்லா ப்ராசஸ்மே. இந்த பாருங்கள் இந்த கிளேயில் பண்ண பானலில் ஒயின் வந்து ரெடி பண்ணுவாங்களாம். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உள்ள கிரவுண்டில் வந்து புதைச்சி வச்சு ரெடியானதுக்கப்புறம் எடுப்பாங்களாம். அதுவும் வந்து இங்கே வந்துட்டு ஸ்பெஷலாம். இதெல்லாம் பாருங்களேன் ஓல்டு பேரலாக இருக்குல்ல, முன்னாடி மேபி இதில் தயாரிச்சிருந்துருக்கலாம். இப்படி இருக்கு பாருங்களேன். சரி அவ்வளோதாங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் ஏதாவது இருந்தால் அப்படியே நம்ம பார்த்துட்டு கிளம்பலாம். இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மலை மேலே தானே வீடு இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் கீழே வரணும்னா ரொம்ப டைம் ஆகும்ல, அதனால் பாருங்களேன் இங்கே வந்துட்டு கேபிள் கார் போயிட்டுருக்கு பாருங்கள் மேலே, தெரியுதா அந்த கேபிளில் போயிட்டுருக்கு பாருங்க. மலை மேலே இருக்கிறவங்கெல்லாம் சீக்கிரம் கீழே வரணும் அப்படின்னா இந்த காரில் தாங்க வருவாங்களாம். நல்லா இருக்குல்ல, அதாவது நம்ம பஸ்ஸில் போயிருந்திருப்போம், காரில் போயிருந்திருப்போம்,
இங்கே ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வர்றதுக்கே இந்த மாதிரி கேபிள் கார் யூஸ் பண்ணால் ஜாலியாக தான் இருக்கும். என்ன மெயின் ரோடு வந்துருச்சுங்க, அவ்வளோதான். இனி சைடில் தான் வேடிக்கை பார்த்துட்டு போனோம். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு சாப்பிட்டு போனால் பிடிக்குமா, இல்லைன்னா வயிறு வந்துட்டு எம்டியாக இருக்கணுமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயிறு ஃபுல்லாக இருந்தால் தாங்க பிடிக்கும். அதனால் ஏதாவது வாங்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், ரோட்டு ஓரமாக கடை போட்டிருக்காங்க பாருங்கள். ஆனால் என்னென்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் இருக்குது, ஆரஞ்சும் ஆப்பிளும் தான் இருக்குது. ஸோ அப்படியே கேட்டு வாங்கிட்டு போகலாம், அப்படியே சாப்பிட்டுட்டே போகலான்னு சொல்லிட்டு காரை நிறுத்தியாச்சு. ஒரு தாத்தா தான் பார்த்தீங்கன்னா வித்துட்ருக்காங்க. நம்மக்கிட்டையும் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம நாளைக்கு கிளம்புறோம், ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு சேஞ்சும் தேவைப்படாது. அதனால் இருக்கிற சேஞ்ச் எல்லாம் கொடுத்துட்டு எவ்வளோன்னு கேட்டு நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நிறுத்தியாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸ்லையும் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டுங்க. இது பாருங்களேன், அங்கே ஒரு சீடு இருந்துச்சுல்ல, அது என்னன்னா வால்நட்டுங்க. அப்படியே அதை உடைக்காம அப்படியே பருப்பாகவே வச்சுருக்காங்க. அது உள்ளே உடைச்சோன்னா வால்நட் இருக்குது. நான் தாத்தா உடச்சி மேலே வச்சுட்டாங்க. இனிமேல் யாரும் யாரும் வந்து இது என்னென்னு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக வச்சுட்டாங்க பாருங்கள். நான் என்கிட்ட இருக்கிற சேஞ்ச் கொடுத்துட்டு எது வேணும்னு கேட்டாங்க. நான் எனக்கு பிடிச்ச உன்னை கை காமிச்சு இது கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு எடுத்துகிட்டு போயிருக்காங்க கவரில் போட்டு தர்றதுக்காக. எங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒன் லாரி கம்மியாக தான் இருந்தது. சரி பரவாயில்லன்னு வாங்கிட்டு அந்த தாத்தா கொடுத்துட்டாங்கங்க.